ராஜ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கண்ணம்மா நீலகண்டன். நம்ம பாரம்பரிய உணவு வகைகளை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது உணவு மாறினால் நம்மளுடைய உடல் மாறும், உடல் மாறினால் மனம் மாறும், மனம் மாறினால் குணம் மாறும், குணம் மாறினால் நம்மளுடைய குலமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம குலத்தை மாற்றுறதுக்காக நம்ம அடுப்பில்லாமல் எண்ணெய் இல்லாமல் பாரம்பரிய உணவுகளை தயார் செஞ்சு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பசுமஞ்சளை வச்சு மில்க் ஷேக், அதாவது நம்ம பால் பொருள் சேர்க்காமல் தேங்காய் பாலில் யூஸ் பண்ணி மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பசுமஞ்சள், தேங்காய் துருவல், முந்திரி, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, பட்டை பொடி. இப்போ நம்ம பசுமஞ்சள் நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது விரலி மஞ்சளோட பச்சை கிழங்கு பசு மஞ்சள். இது நம்ம பொங்கலுக்கெல்லாம் அந்த பானையில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற அதே பச்சை மஞ்சள். இப்போ நம்ம பசு மஞ்சள் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெஜிடபிள் சாப்பர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு விரல் ஆஃப் அளவுக்கு விரல் மஞ்சள் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து இந்த பசு மஞ்சளுக்கு தேவையான தேங்காய் துருவல், ஒரு கப்பு தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு 4 பருப்பு முந்திரி. உங்களுக்கு இந்த முந்திரி பருப்பு வந்து டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் திக்னஸ்க்காகவும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை 3 இல்லை 4 ஸ்பூன் அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக ஏலக்காய் பொடி. அந்த தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு தேங்காய் துருவலும் பசுமஞ்சளும் நல்லா ஃபைனாக மயிற அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு காடா துணி வச்சு இதை வடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வடிக்கும் போதே நல்ல மஞ்சளோட வாசம் கமகமன்னு இருக்கு. இப்போ பசு மஞ்சள் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஞ்சளோட மகத்துவத்தை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு 2 வருஷமாக கொரோனா காலகட்டத்தில் மஞ்சள் வந்து யூஸ் பண்ணாத யாருமே இருக்க முடியாது. இப்போ இந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா நேச்சராகவே ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. புற்றுநோய் செல்களை வந்து வளர விடாமல் பாதுகாக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பாற்றல் சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தது ஆன்டிபயோட்டிக்காகவும் இது நமக்கு இருக்கும். ஒரு சின்ன ஒரு காயமே ஏற்பட்டுச்சுன்னா உடனே அப்போ எல்லோருமே மஞ்சள் பொடி தான் வைப்போம். 1/4 மஞ்சள், 1/2 மஞ்சள், 1 துண்டு மஞ்சள் சாப்பிடுங்க அப்படின்னா யாராலையும் சாப்பிட முடியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மில்க் ஷேக்காக போட்டு நம்ம சாப்பிட்றப்ப கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணி எடுத்துப்பாங்க. பச்சையாக இருக்கிற மஞ்சளோட வாசமே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் வந்து ஹாப்பியான ஃபீலாக கொடுக்கும். அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போவுமே நமக்கு வந்து பச்சை மஞ்சள் வந்து ஜனவரி டைமில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு நிறையவே கிடைக்கும். அப்போ நம்ம எடுத்து அதை ஒரு பவுலில் ஒரு மணலில் அதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு கெட்டு போகாது. நம்ம எப்போ வேணாலும் எடுத்து இந்த மாதிரி மில்க் ஷேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து இப்போ வீட்டிலே வந்து சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சாம்பாருக்கு மஞ்சள் தூள், இப்போ வந்து கடையில் வாங்குகிற மஞ்சள் தூள் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த பச்சை மஞ்சள் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம பச்சை மஞ்சளே கட் பண்ணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பசு மஞ்சளில் வந்து நம்ம மேலே வந்து பட்டைப்பொடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃப்ளேவருக்காக நம்ம பட்டைப்பொடி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்ககிட்ட வந்து அந்த பட்டைப்பொடி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு பாதாம் பொடியோ இல்லை முந்திரி பொடி இல்லை உங்ககிட்ட என்ன பொடி இருக்குதோ அது மேலே வந்து நம்ம அந்த ஃப்ளேவருக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி பசு மஞ்சள் வந்து பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு பாரம்பரிய உணவுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.